या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः பிரத்யக்ஷாபிஹி பிரபன்னஸ்தனுபிரவதுவஸ்தாபிரஷ்டாபிரீஷஹ. ஏழாவது அங்கத்தில் அந்த 17th ஸ்லோகத்தில் நிறுத்தினோம். அதை வந்து சரியாக போன கிளாஸ் அண்மையம் இன்மையெல்லாம் ஒன்றுமே பண்ணாத அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதனால வில் ஸ்டார்ட் வித் தட். ஸோ ராஜா வந்து துஷ்யந்தன் அந்த குழந்தையை பார்த்துட்டு சொல்கிறான், ஸ்பிருகையாமி ஹலு துர்லலிதாய அஸ்மை. துர்லலிதாய, லலிதம்னா ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறது, துர்லலிதன்னா ரொம்ப ஒரு அடாவடித்தனம் பண்ணுற அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. இல்லை அடக்க முடியாத இருக்கோல்லையோ அந்த குழந்தை. ஏன்னா ரெண்டு தாபசிகள் அந்த குழந்தைய வந்து தே ஆர் ட்ரைங் டு கீப் அப் வித் தட் சைல்டு. அது எனக்கு வந்து சிங்கத்தோடு அது விளையாடணும்னு ஆசைப்படுறது அந்த குழந்தை. ஆனால் இவா வந்து ஏதாவது ஒரு பொம்மையை கொடுத்து அது திசை திருப்பலான்னு நினச்சிட்டு இருக்கான், உடனே கொடுங்கிறா. ஸோ அதனால ஒரு தாபசி உள்ளே போய் ஒரு பொம்மையை எடுத்துன்னு வரத்துக்கு போயிருக்கா. இன்னொரு தாபசி இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் தட் சைல்டு. அந்த சீனை பார்த்துட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அதை பார்க்கறச்சு, அந்த குழந்தைய பார்க்கறச்சு. ஸோ சொல்கிறார், ஸ்பிருகையாமி கலு துர்லலிதாய அஸ்மை, இந்த குழந்தைக்காக நான் ஆசைப்படுறேன், அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த குழந்தைய பார்த்து. ஆலக்ஷ்ய தந்த முகுளான் அனிமித்த ஹாசைஹி அவ்வக்த வர்ண ரமணீய வஜப்பிரவருத்தின்னு அங்காஸ்ரய பிரணயினா தனையான் வகந்தா தன்யா ததங்க ரஜசா மலினி பவந்தி. அப்பிரஸ்துத பிரசம்சாவை வச்சுட்டு உங்களுக்கு வந்து பொதுவாக எந்த ஜனங்கள், அதாவது பாக்யம் பண்ணினவா தான் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து மடியில் உட்காந்துட்டு அவளுடைய தூசியினால் தன்யாக ஏவா மலினி பவந்தி அப்படிங்கிறார் இதில். ஸோ விச் மீன்ஸ் தன்னுடைய ஸ்திதியை அவர் நினைக்கிறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்யம் இல்லையே, நான் அதன்யன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறார். அதுதான் அங்கே துவனி இந்த ஸ்லோகத்தில். உங்களுக்கு த்விதியா விபக்தி பகுவச்சனத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த தனையான வகந்தகாங்கிற போய் முடியணும். அந்த வகந்தகா பிரதமா பகுவச்சனத்தில் இருக்கிறது எல்லாமே தன்யாக அப்படிங்கிறதுல அன்வயமாகணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனிமித்த ஹாசைஹி ஆலக்ஷிய தந்த முகுளானு, ஒரு காரணமே இல்லாத திடீர் திடீர்னு வந்து சிரிக்கும், எது சொன்னாலும் உடனே ஒரு கல்லுன்னு ஒரு சிரிக்கும், வாயை திறந்துண்டு வேற நன்னா சிரிக்கும். ஒரு மந்தஹாசம் கிடையாது இது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த இன்னசென்ட்டாக ஒரு ஒரு மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு லாஃப்டர். ஸோ அனிமித்த ஹாசைகி, காரணமில்லாத ஒரு சிரிப்புகளினால் அந்த வாயில் இருக்கக்கூடிய பல்லு நன்னா தெரியறது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆலக்ஷியங்கிறச்சு ஈஷத்து லட்சியத்தைங்கிற, ஈஷத்து லட்சியத்தை இன்னும் பல்லு ஃபுல்லாக வரல, அந்த குழந்தைக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு காரணமே இல்லாத அகல்லும் சிரிக்கும் குழந்தைகள், ரைட்? ஸோ ஆலக்ஷிய சிறிது தெரிகின்ற தந்த முகுளானு, தந்தம் பற்களினுடைய ஒரு புதுசாக அப்படியே வெள்ளை கிளம்புறது, அந்த பல்லு அப்போ தான் முளைக்கிறது, அதனுடைய முகுளம் மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பற்கள் சிறிது தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய தனையானு அந்த குழந்தைகளை. என்னத்தினால அந்த குழந்தைகள் அப்படி பல்லு தெரியறது, கொஞ்சம் பல்லு தெரிகிற மாதிரி அதுகள் சிரிக்கிறதுன்னா, நன்னா வாயை திறந்து ஒரு காரணமே இல்லாத சிரிக்கிறதுகள் குழந்தை. அனிமித்த ஹாசைஹி ஆலக்ஷிய தந்த முகுளானு. அதுக்கப்புறம் பேச்சு எப்படி இருக்கு அந்த குழந்தைகளுக்குன்னா, அவ்வக்த வர்ண ரமணீய வஜ பிரவருத்தின்னு, அவ்வக்தம் மழலை இன்னும் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு. ஸோ அதனால கிளியராக இல்லை, பர ஸ்புடமாக இல்லாத வர்ணங்கள் அக்ஷரங்கள். ஸோ அவ்வக்த வர்ண அதனால் அழகாக இருக்குது கேட்கறதுக்கு. சொன்னேன் இல்லையா, குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு. ஸோ அதனால் அந்த குழந்தையினுடைய மழலை சொல்லினுடைய ஒரு அழகு அதை அனுபவிக்கிறச்சே தான் புரியும். ஸோ அவ்வக்த வர்ண ரமணீய குழந்தைகள் வந்து இன்றைக்கும் வந்து நீ அப்படி சொல்லுவடா இப்படி சொல்லுவடான்னு நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்கிறச்சு, அம்மா ஐ எம் 16 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு பதில் சொல்லுவான். நமக்கு அது தோணாது, ஆனால் அந்த மழலை வந்து மனசில் அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும் நமக்கு. அதையே திருப்பி திருப்பி ஏதோ நாஸ்டால்ஜிக்காக நம்ம சொல்கிறச்சு, ஐ டோன்ட் டாக் லைக் தட் டுடே அப்படிங்கும் அந்த குழந்தைகள். ஆனால் நமக்கு அது வந்து அந்த ஸ்டேஜ் ஒரு அழகு, அந்த அந்த அதை வந்து அவ்வளவு ரசிச்சிருந்தோம்னா அது மனசில் அப்படி பதிஞ்சிடும் நமக்கு. ஸோ அவ்வக்த வர்ண ரமணீய வஜ பிரவருத்தின்னு, வார்த்தைகளினுடைய பிரவருத்தினா அது அப்படியே பிரசாரம்,
கொட்டுறது வார்த்தை, ஆனா அந்த அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள் வந்து வியக்தமா இல்லை, ஸ்பூட்டமாக இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகள் தனையான்னு. மேலும் குழந்தைகள் அந்த ஏஜ்ல வந்து அங்க ஆசிரிய பிரணயினகா, 10 வயசு மேல ஆகிருச்சு, யாரும் மடியில வந்து உட்காரணும்னு ஆசைப்பட மாட்டா எந்த குழந்தையும். டோன்ட் ட்ரீட் மீ லைக் எ சைல்டு அப்படின்னு உதறி தள்ளிடும். ஆனா அந்த சின்ன வயசுல அதுகள் வந்து திருப்பி திருப்பி நம்ம மடியில வந்து உட்காரணும்னு ஆசைப்படும். அங்க ஆசிரிய பிரணயினகா தனையானு, நம்மளுடைய மடியில் வந்து உட்காருவதற்கு அங்க ஆசிரியம், ஆசிரியம்னா அங்கத்தில் இருப்பதற்கு, உற்சங்கே மடியில் உட்காருவதற்கு ஒரு மடியில் இருப்பதற்கு பிரணயகா ஏஷாந்தே. எவர்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறதோ அப்பேற்பட்ட தனையானு குழந்தைகளை வகந்தகா மடியில் வைத்து கொண்டு. குழந்தை ஆசைப்படுறது இருக்கட்டுமே, நான் அந்த அப்பா அம்மாவுக்கும் அந்த குழந்தை வந்து ஆசைப்படுறதேன்னு தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுக்கணுமோ இல்லையோ, அப்படி யாரு குழந்தைகள்ட்டையும் ஆசையா இருக்காளோ. தனையானு வகந்தகா, இந்த சீன் பார்க்கறச்சையே எனக்கு சுப்பிரமணிய பூஜங்கம் தான் ஞாபகம் வரும். இஹாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆஹ்வய தியாதரா சங்கரே மாதுரங்காத். அம்மா மடியில குழந்தை பாலமுருகன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சிவன் வந்து கையை நீட்டிட்டு வா குழந்தைன்னு கூப்பிடுறாரா, இஹாயாகி இங்கே வா, வத்ச இதி ஹஸ்தான் பிரசாரிய, கையை நீட்டிண்டு கூப்பிடுறாராம் சிவன். ஹஸ்தான் பிரசாரிய ஆஹ்வயதி ஆதராது சங்கரஹா மாதுஹு அங்காத், அம்மானுடைய மடியிலிருந்து. அப்போ குழந்தையும் என்னன்னா அதுதான் இங்க அங்காஸ்ரய பிரணயினஹாங்கிறது. குழந்தையும் வந்து தாவி குதிச்சுட்டு போறதான் சிவன்ட்ட, எப்படி சமுத்பத்தியதாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் பஜே லோகபாலம், இல்ல ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்ட காத்திரம், கரெக்ட், ஹராஸ்லிஷ்ட காத்திரம் பஜே லோகபாலம் அப்படியே தழுவிக்கிறார் சிவன். அந்த பாலமூர்த்தி நம்மளை காப்பாத்துட்டோம். அங்காஸ்ரய பிரணயினகாங்கிறது அங்கதான். அந்த அங்காஸ்ரய பிரணயினகா தனையானு வகந்தகா, கரெக்டா? ஆமா, வகந்தகா வகிக்கக்கூடிய தன்யாகா, ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட் பீப்புள் தான், பாக்யம் செஞ்சவர்கள் தான். எப்படி தத் அங்க ரஜசா மலினி பவந்தி, அந்த ஒரு அங்க ரஜசா, இது அது என்ன, அவனுடைய அந்த குழந்தைகளினுடைய தனைய அங்க ரஜசா, குழந்தைகளினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசியினால ரொம்ப ஒரு பாக்யம் பண்ணவாதான் மலினி பவந்தி. அப்படியே அவளுடைய உடம்பு அந்த அந்த குழந்தையினுடைய புழுதியினால அழுக்க ஆகிறதான், தூளி தூசரித்தமா ஆறுது. ஆலக்ஷிய தந்த முகுலானு அனிமித்த ஹாசைகி அவ்வக்த வர்ண ரமணீய வஜப்பிரவருத்தின்னு அங்காஸ்ரய பிரணயினகா தனையான் வகந்தோ தன்யாஸ்ததங்க ரஜசா ததங்க ரஜசா மலினி பவந்தி. சரியா, மேல போலமா? ராஜானமவலோக்ய பத்ரமுக ஏஹி தாவத் மோசய அனேன துர்மோக ஹஸ்த கிரஹேண பிம்பலீலயா பாத்யமானம் பாலமிருகேந்திரம். யாராவது அவனை தடுக்க மாட்டாளான்னு பார்த்துட்டு இருக்கா, எப்படியாவது இந்த இந்த சிங்கத்திட்டேந்து அந்த குழந்தைய விடுவிக்கணுமோ இல்லையோ, இப்போ சிங்கத்தை போட்டு படுத்துறதே அந்த குழந்தை, இவளால முடியல தாபசிக்கு. அதனால பவத்து ந மாமயம் கணையதி, என்ன இவன் மதிக்க போறது இல்ல இந்த குழந்தை, வேற யாராவது சம்மன் வித் ஃபர்ம் ஹேண்ட் ஹேஸ் டு டீல் வித் திஸ் சைல்டு. அதனால அவ வந்து சொல்றா, ந மாம் கணையதி, என்ன இவன் வந்து பார்க்க போறது இல்ல. ராஜா பார்ஸ்வம் அவலோகயதி, பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு சொல்றா, கோ அத்ர ரிஷிகுமாராணாம், ரிஷிகுமாராணாம் மத்தியே கஹா அத்ர அஸ்தி. ஸோ யங்கர் பர்சனா, ரிஷிகளினுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் யாரு இங்கே, யாராவது இருக்கேளா அப்படின்னு பார்த்துட்டு ராஜானம் அவலோக்கி அங்க இருக்கிற ராஜாவை பார்க்கறா. பத்ரமுக ஐயா ஏஹி தாவது, இங்க வாங்கோ சத்த, மோச்சய அனேன துர்மோக ஹஸ்தகிரகேண அனே துர்மோக ஹஸ்தகிரகேண அனேன துர்மோகனா மோச்சயித்தும் அசக்கியம், ரொம்ப துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தான் விடுவிக்க வேண்டிய ஒரு ஹஸ்தகிரகம் கைப்பிடி இவனுக்கு இருக்கு இந்த குழந்தைக்கு.
நன்னா கெட்டியா புடிச்சுட்டான்னா இந்த முதலை எல்லாம் சொல்லுவா, அந்த முதலைக்கு வந்து புடிச்சுன்றதுன்னா வாய திறக்க தெரியாதுன்னு. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து புடிச்சுட்டா பிடிச்சு இழுக்கதான் தெரியுமே தவிர அதுக்கு வந்து சட்டுன்னு விடுவிக்க வந்து மனசு வராது, குழந்தைகளுக்கு பிரிக்க வராது மனசு. அதனால துர்மோக ஹஸ்தக்ரஹேன, அந்த குழந்தையோட கைப்பிடி வந்து துர்மோகம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து விடுவிக்க வேண்டிய ஒரு கைப்பிடி உள்ள இந்த குழந்தையினால் டிம்பலீலையா, சிறுபுள்ளத்தனமாக, அந்த டிம்பங்கிறது குழந்தை, ஒரு விளையாட்டா இருக்கக்கூடிய குழந்தை, மிஸ்டிவஸ் சைல்டு, அந்த சைல்டினுடைய விளையாட்டு. ஸோ டிம்ப லீலையா, ஒரு குழந்தை விளையாட்டினால் பாத்யமானம் பால மிருகேந்திரம், துன்புறுத்தப்படுகின்ற இந்த பால மிருகேந்திரம் இந்த சிங்கக்குட்டியை மோச்சைய விடுவியுங்கள். அவன் துஷ்யந்தன்ட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறான், இவனோட கைப்பிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனும் விளையாட்டா புடிச்சுட்டான், விளையாட்டா இந்த சிங்கத்தை வேற பாத்தியமானம் அதை வந்து துன்புறுத்தின்றே இருக்கான், அவன்கிட்டேந்து கொஞ்சம் அந்த பால மிருகேந்திரம் மோச்சைய, அந்த சிங்கத்தை விடுவிச்சிடும். எப்படி சிங்க குட்டிகிட்ட குழந்தை வேணா மாட்டிக்குமா இருக்கும், சிங்கத்திட்டேந்து நம்ம வந்து விடுவிக்கணும் குழந்தையன்னு, இங்கே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. அந்த குழந்தைக்கு அத்தனை ஒரு ஒரு பவர், அவனுடைய பராக்கிரமம் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, க்ஷத்திரிய குழந்தைங்கிறது தெரியறது நமக்கு. ராஜா, ராஜா உபகம்ய சஸ்மிதம் ஐ போ மகர்ஷி புத்திர ஏவம் ஆசிரம விருத்த விருத்தினா சம்யமஹ கிமிதி ஜன்மதஹ த்வயா சத்வ சம்ஷய சுகோபி தூஷ்யதே கிருஷ்ண சர்ப சிசுனா இவ சந்தன. அவனுக்கு வந்து ராஜாவுக்கு வந்து இவன் க்ஷத்திரிய குழந்தைன்னு தெரியாது, பிராமண குழந்தைன்னு தான் நினைச்சுட்டு இருக்கான் ராஜா. சோ ஐ மகர்ஷி புத்திர உபகம்ய சஸ்மிதம், சிரிப்போட சொல்றான், சிரிச்சுண்டே வந்து இது என்ன நீ வந்து ஆசிரம விருத்த விருத்தி, ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய நடவடிக்கையை கொண்டவன், நீ கொண்டவனாக இருக்க அந்த ஒரு நடவடிக்கையினால், சோ ஏவம் ஆசிரம விருத்த விருத்தினா துவயா, அது துவயாக்கு அட்ஜெக்டிவ் அது, ஓகேயா. சோ நீ எப்படி இருக்க இப்போ அப்படின்னா, ஆசிரமத்துக்கு விருத்தமான ஒரு நடவடிக்கையை கொண்டவனான உன்னால் ஏ ஜன்மத பிரபிருதி, புரந்தத்திலிருந்து உங்கிட்டக்க ஒரு ஒரு சத்வ சம்சய சுகா சம்யமஹா, சம்யமஹாங்கிறச்சி ஒரு கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், அந்த இந்திரியங்களினுடைய ஒரு நிக்கிரகம் புரந்தத்திலிருந்தே ஒரு ரிஷிகுமாரனுக்கு இருக்கும், அது இயற்கையாக வரக்கூடியது. இயற்கையாக இப்போ க்ஷத்ரியனுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே ஒரு ஒரு ஆக்ரோஷ குணம் ஜாஸ்தியாக இருக்கும், மகர்ஷியினுடைய பிள்ளையா இருக்கிறச்ச இயற்கையாவே உனக்கு வந்து ஒரு சம்யமகா, ஒரு இந்திரிய நிகிரகம்ங்கிறது இருக்கணும். அந்த இந்திரிய நிகிரகம்ங்கிறது மேலும் எப்படி இருக்குன்னா, சத்வ சம்ஸ்ரய சுகா, சத்வன ஜந்துக்கள், ஜந்துக்களிடத்தில் ஜந்துக்களினுடைய ஒரு சம்ஸ்ரய சுகா, அதை அரவணைக்கிறதுங்கிற ஒரு ஒரு சுகமானது, அந்த சுகத்துடன் கூடினதாக, சுகத்தை செய்யக்கூடியதாக இருக்கு இந்த சம்யமகா. தட் இஸ் சம்யமஹாங்கிற குணம் இஸ் அ காஸ் சுக சுகஹான்னு போடுறச்சே சுகக்கரஹாங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணுங்க. சத்வ சம்ஸ்ரய சுகஹா சம்யமஹா அப்ஜெக்டிவ் அது. ஸோ சம்யமஹா அந்த அடக்குதல்லுங்கிறது இருக்கே, இந்திரிய நிகிரகம்ங்கிறது இருக்கே, அது எப்படி இருக்குன்னா, எல்லா ஜந்துக்களுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து ஒரு சுகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு இந்திரிய நிகிரகம். ஏன்னா அந்த அந்த ஹேட்ரட் அண்ட் இது ராகத்வேஷம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறச்சே, நம்ம எல்லா ஜந்துக்களையும் ஒரே விதமா பார்க்க மாட்டோம். அது சிங்கமா இருந்ததுன்னா அதை பார்த்து ஒரு கோபம் வரும் அல்லது பயம் வரும், இல்லை ஒரு ஆடை பார்க்கறச்சேயோ மானை பார்க்கறச்சேயோ ஒரு ஆசை வரும். அப்படி இல்லாத இந்த பிறந்தத்திலிருந்து ஜன்மதா ஏவ சத்வ சம்ஸ்ரய சுகஹ சம்யமஹா, எல்லா ஜந்துக்களுக்கும் ஒரு அரவணைப்புங்கிற ஒரு அரவணைப்பினால் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சம்யமஹா, ஹிம்சா முதலிய இதிலிருந்து ஒரு உபரமஹா, ஒரு ஒரு அதாவது இந்திரிய நிக்கிரகம், ஆத்ம தமனம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. இவனுக்கு பேரோ சர்வதமனா, சம்யமஹாங்கிறச்சி ஆத்ம தமனம், மனசை கண்ட்ரோல் பண்றது இல்லை, மனசை கண்ட்ரோல் பண்றது, தன்னை கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு ஒரு குவாலிட்டியோட நீ பிறந்திருக்க, அந்த குவாலிட்டியே நீ இப்ப வந்து கிம் தூஷ்யதே கிமிதி தூஷ்யதே, எதுக்கு அதை போய் கெடுக்கிற இப்போ,
எதனால இந்த ஆசிரமத்துக்கு விருத்தமான ஒரு நடவடிக்கை. பிறந்ததிலிருந்து உங்ககிட்ட இந்திரிய நிகிரகம்ங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த இந்திரிய நிகிரகம்ங்கிற குவாலிட்டி என்ன செய்யறது அப்படின்னா, சத்வ சம்ஸ்ரய சுகா, சத்வ ஜந்துக்கள், அதுக்கு சம்ஸ்ரயா அடைக்கலம், அந்த ஜந்துக்களின் அடைக்கலத்தினால் ஒரு சுகத்தை செய்கின்ற ஒரு சம்யமாக அடைக்கலம்ங்கிறேன். தட் இஸ் யூ கிவ் எல்லா விதமான ஜந்துக்களும் ரெஃப்யூஜ் அடையிறது அந்த இடத்துல. அப்படி இருக்கிறச்சே அப்பேற்பட்ட சம்யமகாங்கிற குணத்தை, குணமானது துவயா உன்னால் இப்பொழுது என்ன ஆறுது, கிமிதி தூஷ்யத்தே, எதுக்கு அதை நீ வந்து பழுதடிக்கிற, கலுஷீகரோஷி மலினீகரோஷி, எதனால நீ வந்து அப்படி இருக்கன்னா, துவயாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் ஆசிரம விருத்த விருத்தினா, இந்த சிங்கத்தை நீ வந்து துன்புறுத்துறதுங்கிறது ஆசிரமத்துக்கு விருத்தமான ஒரு காரியம். அதை செய்யக்கூடிய உன்னால் உன்னிடத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய சம்யமகாங்கிற ஒரு குணமானது அதுனா கிம் துஷ்யத்தை என்றதுக்காக நீ வந்து அதை கெடுத்துக்கிற. அதுக்கு உபமா போடுறார் கிருஷ்ண சர்ப்ப சிசுனா சந்தனம் இவ. சந்தனத்தினுடைய ஒரு குணம் என்னன்னா, பிறந்தத்திலிருந்து எல்லா ஜந்துக்களும் ஒரு ஆசிரயம் அடைக்கலத்தை கொடுத்து சுகத்தை செய்யக்கூடியது. ரெண்டு விஷயத்துல, ஒன்னு அது பெரிய மரமா இருக்கு அதனால வந்து சாயா நிழலை கொடுத்து அது வந்து சுகத்தை கொடுக்கறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சந்தனம்ங்கிறது குளுமை. ஸோ எந்த ஜந்துவா இருந்தாலும் அந்த மற்ற மரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிழலை விட இந்த மரத்துல இருக்கக்கூடிய நிழல் இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்தனத்தினுடைய ஒரு சிசிரதாவும் சேர்ந்து அதுல இருக்கும். அதனால அந்த சந்தன குளுமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிழல் இந்த சந்தன மரத்துக்கு ஜாஸ்தியா இருக்கும். அது ஏன் அந்த அப்ராப்ரியேட்டா இருக்குன்னா, இங்க வந்து சம்யமாக ரிஷிகுமாரன்னு அவனை சொல்றா இல்லையா, அதனால நீ உனக்கு இயற்கையாவே அந்த ஒரு குவாலிட்டிஸ் இன்னும் ஜாஸ்தியா அதிசயமாவே இருக்கும் அந்த சம்யமகாங்கிறது. அதனாலதான் ஜன்மத பிரபிருதிங்கிறார். சோ இங்கேயும் சந்தன மரத்துக்கு வந்து பொதுவான மக்களை விட எப்படி ரிஷிகுமாரர்களுக்கு வந்து அந்த சம்யமகாங்கிறது ஜாஸ்தியா இருக்குமோ, அது போல மற்ற மரங்களை விட சந்தன மரத்துக்கு அந்த சிசிரத்வம் சாயாதானம்ங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதிசயமா இருக்கும். அதனால அதோட கம்பேர் பண்றார். அப்படிப்பட்ட சந்தன மரம் ஒரு கிருஷ்ண சர்ப்ப சிசுனா யதா தூஷ்யதே. கிருஷ்ண சர்ப்ப கோப்ரா, நல்ல இந்த பாம்பு, அந்த பெரிய பாம்புனுடைய ஒரு குட்டி இருக்கே, அந்த குட்டி வந்து அந்த சந்தன மரத்தை சுத்தி இருந்ததுன்னா அது எப்படி அந்த சந்தன மரத்தினுடைய ஒரு எஃபெக்டை வந்து மாத்திடுமோ, ஒரு பாய்சனஸா ஆயிடும் அந்த ஏரியாவே. இந்த யாருமே அதை கிட்ட அண்டமாட்டா. அந்த மாதிரி இப்போ நீ வந்து தபஸ்வி குமாரனா இருந்துண்டு ஆசிரமத்துக்கு விருத்தமான ஒரு சத்வ பீடா, சிம்ம சிசுவை நீ வந்து பீடனம் பண்றியே, துன்புறுத்துறையே, அந்த ஒரு குணம் உங்ககிட்ட சேர்ந்துட்டதுனால, எப்படி ஒரு பாம்பு குட்டி வந்து அந்த சந்தன மரத்தோட சேர்ந்துருத்தோ, அந்த மாதிரி உங்ககிட்ட இந்த ஆசிரம விருத்த விருத்திங்கிறது சேர்ந்துட்டதுனால யாரும் உன்னை அண்ட போறாப்பா, உன்னுடைய நேச்சுரலா இருக்கக்கூடிய உன்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இங்க வந்து இப்போ அமுங்கி போயிடுறதே, ஏன் நீ இப்படி பண்ற. ஒரு குழந்தையா இருந்தாலும் லாஜிக்கலா அப்ரோச் பண்றார். அந்த குழந்தைக்கும் வந்து புரியற மாதிரி சொல்லி சொல்றார், பண்ணாத பண்ணாதன்னு சொல்றதை விட உன்னுடைய குணத்துக்கு மாறுதலான ஒரு குணத்தை நீ வந்து இப்படி கையாள்ற அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனிங் அவுட் பண்ணி சொல்றார் துஷ்யந்தன். அழகா இருக்கு. ஏவம் ஆசிரம விருத்த விருத்தினா சம்யம கிமிதி ஜன்மதஸ்துவயா சத்வ சம்ஸ்ரய சுகோபி தூஷ்யதே கிருஷ்ண சர்ப்ப சிசுனா இவ சந்தனம். இதுல பூர்ணோபமா. தாபசி பத்ரமுக நகலு அயம் ரிஷிகுமாரஹ. இது வந்து ரிஷியினுடைய பிள்ளை இல்லப்பா அப்படின்னு வந்து சொல்றா. இப்ப விஷயம் தெரியும் யாருனுடைய குழந்தைன்னு. ராஜா ஆகார சதிருஷம் ஜேஷ்டிதமேவ அஸ்ய கதயதி ஸ்தான பிரத்யாத்து வயம் என்னது
பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரிதோ விபாதி ஜால கிருதிதாங்குலி கரஹான்னு 16வது ஸ்லோகம் பார்த்தோமோ இல்லையோ. அலக்ஷ்ய பத்ராந்தரம் இத்தராகையா நமோஷசா பின்னமிவைக்க பங்கஜம் அப்படின்னு அந்த கையில வந்து ஒரு தாமரை பூவினுடைய சின்னம் இருக்கிற மாதிரி அந்த சக்கரவர்த்தி லட்சணத்தை அவன் பார்த்துட்டான். அதுக்காக இங்கே ஆகார சதிருஷம்னுட்டும் அதோட சேர்த்துக்கணும். இங்கே அவனுடைய ஆகாரம் உருவத்திற்கு ஒப்ப இருக்கக்கூடிய சேஷ்டித்தம் அவனுடைய செயலும் இருக்கு. அந்த செயலே எனக்கு சொல்லிடுறது இவன் ரிஷிகுமாரனா இருக்க முடியாதுன்னுட்டு. ஆனால் ஹீ கெனாட் அசியூம் தட் அண்ட் டைரக்ட்லி டாக் இல்லையா. அந்த குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லி தாஜா பண்ணும் போல அந்த சிங்கத்தை சத்தை விட்டுறேன்பான்னுட்டு கெஞ்சறதுக்கு அப்போ சொல்றச்சே ஹீ ஸ்டில் டஸ் நாட் நோ இவன் வந்து அதாவது வெளி லக்ஷணங்கள் வண்ணா தெரியறது இவன் சக்கரவர்த்தி பிள்ளைன்னு சக்கரவர்த்தி லக்ஷணங்கள் இருக்குன்னு. ஏன் ரிஷிகுமாரனா இருக்கிறவன் சக்கரவர்த்தியா ஆகலாமோ என்னமோ இல்லையா, பின்னாடி அப்படி கூட இருக்கலாமே. ஈ கெனாட் சே. ஸோ இது இப்போ இவள்கிட்ட இருந்துன்னா ரிஷிகுமாரஹான்னு சொன்ன உடனே ஆகார சதிருஷம் அஸ்ய அஸ்ய இந்த குழந்தையினுடைய ஆகார சதிருஷம் சேஷ்டிதம் உருவத்திற்கு ஒப்ப இருக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது கதையதி கூறுகிறது. எதை கூறுகிறது? அயம் ரிஷிகுமாரஹ ந இதி கதயதி. ஸோ ஸ்தான பிரத்யயாத்து வயம் ஏவம் தர்க்கினா. ஸ்தான பிரத்யயாது எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இங்கே ஆசிரமம் இல்லையா, அந்த ஒரு பிரத்யயாது அந்த ஒரு நம்பிக்கையினால நான் வந்து அப்படியே இங்கே வந்து ரிஷிகுமாரன் தான் இருக்கணும் இல்லையோன்னு நான் ஒரு தர்க்கம் பண்ணி ஒரு அசியூம் பண்ணி சொல்லிவிட்டேன். ஏவம் தர்க்கினாங்கிறது ஒரு அசம்ஷன். யதா அபியர்த்திதம் அனுதிஷ்டன்னு பாலஸ்பர்ஷம் உபலப்ய யதா அபியர்த்திதம்ங்கிறச்சு மோச்சைய அப்படின்னு கேட்டாலோ இல்லையோ அந்த தாபசி, அந்த தாபசியினுடைய வேண்டுகோள் அதுதான் யதா அபியர்த்திதம். தாபசி எவ்வாறு தாபசியினால் வேண்டிக் கொள்ளப்பட்டதோ அதுபோலவே அனுதிஷ்டன்னு செயல்பட்டு கொண்டு பாலஸ்பர்ஷம் உபலப்ய. அப்போ அந்த குழந்தைய தடுக்கிறார், விடுவிக்கிறார், சிங்கத்தை விடுவிக்கிறச்சு அந்த குழந்தையினுடைய கையை பிடிக்கிறார். கையோ முதுகோ ரெண்டு ரெண்டு மூணு போர்ஷன் வச்சுக்கோங்களேன், சில அங்கங்களை தொடரச்சு ஆத்மகதம் தனக்குள்ள சொல்லிக்கிறார். அனேன கஸ்யாபி குலாங்குரேன ஸ்பஷ்டஸ்ய காத்ரேஷு சுகம் அமைவம் காம் நிர்வத்திம் சேதசி தஸ்ய குறியாத் யஸ்யாயம் அங்காத் கிருதினஹ பிரரூடஹ. ஸ்பிருஷ்டஸ்யன் இருக்கணும். அனேன கஸ்யாபி குலாங்குரேன ஸ்பிருஷ்டஸ்ய காத்ரேஷு காத்ரேஷு சுகம் மமைவம். கோத்ரேஷுன்னு இருந்ததுனாலும் அது வந்து தப்பு. இந்த குழந்தைய ஒரு சில அங்கங்களில் தொட்ட மாத்திரத்திலேயே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சுகம் இருக்கே, அப்போ இந்த குழந்தை எந்த ஒரு குலத்துல யாருடைய அங்கத்திலேருந்து பிறந்ததோ எந்த அவன் வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை மனசுல அடையணும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். அனேன கஸ்யாபி குலாங்குரேன ஸ்பிருஷ்ட அனேன குலாங்குரேன கஸ்யாபி குலாங்குரேன அனேன ஸ்பிருஷ்டஸ்ய மம காத்ரேஷு ஸ்பிருஷ்டஸ்ய மம ஏவம் சுகம் சேத்து தஸ்ய கிருதினா பிரரூடா அயம். அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு காம் நிர்வத்திம் சஹ குறியாத். இவனை தொடர்றதுனால எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கே ஏற்படுறது. ஏதோ ஒரு குலத்தினுடைய ஒரு பிரரோகம், அங்குரம்னா ஒரு முளை தானே, ஸ்ப்ரவுட். எந்த குலத்தினுடைய பிறப்போ இது? கஸ்யாபி குலாங்குரேன அனேன இவனால் எனக்கு என்னுடைய மம காத்ரேஷு ஸ்பிருஷ்டஸ்ய மம சில அங்கங்களில் தொடுதலை அனுபவித்த எனக்கே இவனால் இப்பேற்பட்ட ஒரு சுகம் அனுபூயதே. சரியா? சோ குலாங்கு அனேன மம சுகம் பவதி அப்படின்னு போடணும். ஏன்னா இது இல்லாததுனால இதெல்லாம் நியூன பதத்தான ஏதாவது தோஷம் வராது. ஏன்னா ஆனந்தத்தினுடைய ஒரு எல்லையை தாண்டறதுனால இங்க உங்களுக்கு வேர்ப் இல்லை, உள்ள அப்ஜெக்டிவ்ஸ் குறைச்சலா இருக்கு, இல்லை ஜாஸ்தியா இருக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து தோஷம் பார்க்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ஆனந்தத்துல வந்து எப்படி பேசுறோன்னு நமக்கே தெரியாது. ஆனந்தத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி நம்மள்டேந்து வர்ற வார்த்தைகள் பூர்த்தியா கிராமர் பார்த்து ஃபுல் சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸா பேசுவோங்கிறது அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அனேன குலாங்குரேன கஸ்யாபி குலாங்குரேன அனேன அன்மையும் அப்படி ஏதோ ஒரு குலத்தினுடைய ஏதோ ஒரு குலத்தினுடைய குல அங்குரம்
ஒரு ஸ்ப்ரவுட், இந்த குழந்தை அனேன இவனால் காத்ரேஷு ஸ்பிருஷ்டஸ்ய ஏதோ சில அங்கங்களில் தொடப்பட்டவனான மம எனக்கு ஏவம் சுகம் செய்து இப்பேற்பட்ட சுகம் இருக்குமேயானால். அப்பொழுது தஸ்ய எப்படி தஸ்ய கிருதினஹா யஸ்ய அங்காத் பிரரூடஹா தஸ்ய சேதசி காம் நிர்விருத்திம் குறியாத். எந்த ஒரு ஒரு கிருதினஹா, கிருதிங்கிறச்சு செய்வதை ரொம்ப ஒரு புண்ணியம் செஞ்சவன், ஸோ செய்யறத வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சு அந்த ரொம்ப புண்ணியம் செஞ்சவனுங்கிற காரணத்தினால அவனுடைய ஒரு அங்காது, அவனுடைய சரீரத்திலிருந்து கிருதினஹா யஸ்ய, புண்ணியம் செய்த எந்த ஒரு மனுஷனுடைய அங்காது அங்கத்திலிருந்து பிரரூடகா உற்பத்தியானவனோ இவன், தஸ்ய அந்த ஒரு மனுஷனுக்கு, அதாவது அந்த பேரண்ட்டுக்கு, சேத்தசி தஸ்ய சேத்தசி அந்த ஒரு தந்தையினுடைய மனதில் காம் நிர்வருத்தையும் குறியாது, எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை இவன் செய்வான் குறியாத் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இது வந்து அர்த்தாபத்தி அலங்காரம். இது அப்படின்னா வி டெட்யூஸ் தட் அந்த ஒரு குலத்திற்கே ஒரு பெரிய பெருமையும் ஒரு சந்தோஷத்தையும் இவன் அளிச்சிருக்கணும், அளிக்கிறான் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டான். அன்மை வந்துருதா? அனேன கஸ்யாபி குலாங்குரேண ஸ்பிருஷ்டஸ்ய காத்ரேஷு சுகம் மமைவம் காம் நிர்வர்த்திம் சேதசி தஸ்ய குர்யாத் யஸ்ய அயம் அங்காத் கிருதின பிரரூடஹ. யஸ்ய அங்காத் அயம் பிரரூடஹ, யஸ்ய கிருதினஹ அங்காத், எந்த ஒரு புண்ணியம் செய்தவனுடைய அங்கத்திலிருந்து பிரரூடஹ உற்பத்தியானவனோ இவன், தஸ்ய மனச சேத்தசி அந்த ஒருத்தருடைய அந்த புருஷனுடைய சேத்தசியை மனதில் காம் நிர்வர்த்தியும் குறியாது, எப்பேற்பட்ட ஒரு சுகத்தை இவன் அளிப்பான், நிர்வர்த்திகின சுகம். ஸோ என்ன ஒரு சுகத்தை அளிப்பானோ அப்படிங்கிறச்சே தெரியலையே அப்படின்னா எக்கச்சக்க சுகத்தை வந்து எனக்கே ஏதோ ஒரு ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு டைம் டச்சிலேயே எனக்கு இப்படி ஒரு சுகம் ஏற்படுறதுன்னா அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் இருக்கணும். தாபசி உபவு நிர்வாண்ய விஸ்மாபிதா அஸ்மி அபரிசிதஸ்யாபி தே அப்ரதிலோபஹ சம்ப்ருத்தஹ. இல்ல ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே பிரதிலோமஹ பிரதிலோபஹ ரெண்டு ரீடிங்கும் ரைட் தான். விரோதஹான்னு அர்த்தம், விரோதம் இல்லாத ஒரு பிஹேவியர். ஜென்ரலி வந்து குழந்தை பருவம், அதுவும் ஆலக்ஷ தந்த முகுலான்னு சொல்றச்சு, அந்த அந்த வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு வேத்து முகங்கிறது இருக்கும். புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கறச்சு சட்டுன்னு போய் பழகிடாது. அஃப்கோர்ஸ் இந்த குழந்தைய டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே அதுக்கு ஒரு தைரியம் அதிகமாக தான் இருக்குது, அதிசயிதமான ஒரு தைரியம் இருக்குது அந்த குழந்தைக்குங்கிறது நமக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா ஒரு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையோ அந்த குழந்தைக்கு. ஆனால் துளி கூட ஒரு விரோதம் இல்லாத ஒரு அனுகூலமான பிஹேவியர் இருக்கே இவன்ட்ட அப்படிங்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவளுடைய ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னா, அஸ்ய பாலஸ்ய இந்த குழந்தையினுடைய தே அபி உனக்கும் சம்வாதினி ஆக்ருதிஹி, சம்வாதினி அப்படின்னா ஒப்ப இருக்கு சதிருஷி, ஆக்ருதிஹி உங்களுடைய உருவமானது சங்கச்சதேன்னு அர்த்தம். சம்வாதினி சம்வதத்திங்கிறச்சு ஒப்ப சொல்றது, இந்த இடத்துல சம்பாதினி ஆக்ருதிகின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, சதிருஷி ஆக்ருதி இத்தியர்த்தா, ஒரே மாதிரி உருவ அமைப்பு இருக்கே. இது விஸ்மாபிதா அஸ்மி என்று ஆச்சரியம் ஊட்டப்பட்டவளாக ஆய். அபரிச்சிதாபித்தே உங்களை வந்து தெரியாதுங்கிறது இருந்தாலும், நீங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட அப்ரதிலோபா சம்பிருத்தா, இப்போ என்ன உங்களுடைய உருவ அமைப்பும் ஒன்னா இருக்கிறதுனால, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து தனக்கும் சொல்லிக்கலாம், அல்லது அந்த குழந்தை வந்து ஒரு இதுவே இல்லாத பழகிறது, இவன் வந்து கையை விடுவிக்கிறச்சு அந்த குழந்தை ஒத்துண்டு கையை விடுவிச்சுதுங்கிற அர்த்தத்துலையும் தாபசி சொல்லலாம், அல்லது
திஸ் கேன் திஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது அப்ரதி லோபஹா சம்பிருத்தஹாங்கிறச்சு ஒரு அனுகூலமான ஒரு விருத்தி எனக்கு இருக்கு உங்கிட்டக்க பரிச்சயமா இல்லாட்டாலும் அப்படின்னு தாபசி தன்னுடைய ஸ்டேட்டை சொல்ற மாதிரியும் இருக்கலாம். கிளியரா இல்லாததுனால இட் குட் பி போத். ராஜா பாலகம் உபலாலயன் நச்சேத் முனிகுமாரஹாயம் அத கோஸ்ய வியபதேசஹ. பாலகம் உபலாலயன்னு அவனை வந்து இது பண்ணிண்டு தனக்கு தன் உபலாலய தீங்கரிச்சு தாஜா பண்றதுன்னு அர்த்தம். தான் இஷ்டப்படி அவனை விட்டுரு விட்டுரு அப்படின்னு அவன் கையை வந்து அது திருப்பி திருப்பி போய் பிடிக்க போகுமா இருக்கும். இவன் ஒரு தடவை விட்டுட்டு அவன் வந்து திருப்பி இந்த பக்கம் அந்த தாபசிட்ட அட்டென்ஷன் கொடுத்து பேச ஆரம்பிச்சுட்டான்னா அந்த குழந்தை சும்மா நின்றுட்டு இருக்குமா என்ன, அட்டென்ஷன்ல நிக்காதே. அதுதான் அந்த காளிதாசனோட ஆப்சர்வேஷனை பார்க்கணும். அங்க குழந்தையினுடைய ஒரு ஸ்வபாவம் அது போய் போய் திருப்பியும் பிடிக்க போகும். அப்போ இவன் திருப்பியும் திருப்பியும் ஹி ஹாஸ் டு கண்டினியூ வித் திஸ் ஆக்ஷன் ஆஃப் ட்ரைங் டு ஃப்ரீ தட் இது சிங்கக்குட்டி இல்லையா. அதனால உபலாலயன்னு உபலாலயன்னா அங்கிருச்சு பண்ணாத பண்ணாத அப்படிங்கிறச்சு அது ஸ்டேஜில் பார்க்கறச்சே தான் இன்னும் அழகாக இருக்கும். தி ஸ்டேஜ் டைரக்ஷன் இஸ் ஸோ குட் ஹியர் இல்லையா. பாலகம் உபலாலயன்னு அந்த குழந்தைய பிடிச்சி திருப்பியும் அவனை வந்து இது பண்ணி தாஜா பண்ணிட்டு கெஜோல் பண்ணிட்டு நஜேது முனிகுமாரா அயம் இவன் வந்து முனிவருனுடைய குழந்தை இல்லைன்னா அது கோவசிய விபதேசகா விபதேசகான குலம். எந்த குலம் இவனுடைய குலம் எது? தாபசி புருவம்சகா புருவம்சம் தான் இது அப்படின்ன உடனே அவனுக்கு மனசுல ஆத்மகதம் ஆத்மகதம் கதம் ஏகா கதம் ஏகான்வயா மாமா. எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே அன்வயம் ஒரே குலமா இருக்கே. அதகலு மத் அனுகாரிணம் ஏனம் அத்ர பவதி மன்யதே அஸ்தி ஏதத் பௌரவானாம் அந்தியம் குலவிரதம். சோ கதம் ஏகான்வயா மம என்னோட ஒரே குலமா இருக்கிற காரணத்தினால தான் அத்தக அந்த காரணத்தினால மத் அரு அனுகாரினம் ஏனம் அத்திர பவதி மன்யதே. அத்திர பவத்தின்னா இந்த தாபசி அதனால தான் என்ன ஒப்ப இருக்கு இவனுடைய சரீரம்னு சொல்றா போல இருக்கு அப்படின்னு அஸ்தி ஏதத் பௌரவானாம் அந்தியம் குலவிரதம். பௌரவானாம் புருவம்சத்தில் பிறந்த ராஜாக்களுக்கு இது ஒரு அந்திய குலவிரதம்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் ஒரு விரதம் அவளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா தன்னுடைய தர்மபத்னியோட அவ வந்து காட்டில் வசிக்கிறாங்கிறது இருக்க தான் இருக்கு. எங்கே வந்து ஒரு ஒரு தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுவதற்காக அவ வந்து பூமியை ரட்சிப்பதற்காக ஒரு பவனத்தில் இதில் ராஜ்யத்தில் அவ இருந்துருந்தாலும் அதே மாதிரி அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு அவ இங்க வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அதாவது வார்த்தக்கே முனிவிருத்தினாம்னு ரகுவம்சத்துல வருதோ இல்லையோ அந்த மாதிரி வார்த்தக்கியத்துல அவ இங்க வந்து இருக்கா. ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் ஏதாவது ஒரு ஒரு வம்சத்தினுடைய ஒரு பிரான்ச்சு எங்கேயாவது வந்திருக்கலாம் தெரியாது. தர்மபத்னியோட தான் வந்து அவ இருக்கா. அவ சந்நியாசம் எடுத்துட்டு வர்றது கிடையாதே, வானப்பிரஸ்தமா தானே வந்து இருக்கா. அந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா க்ஷத்ரியாளுக்கு வந்து சந்யாசம்ங்கிறது அங்கே இல்லை இல்லையா. என்ன சைஷவே அபியஸ்த வித்யானாம் யொவ்வனே விசேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தினாம் யோகேனாந்தே தனுத்தியஜாம். அவா தபஸ் பண்ணிட்டு இருப்பா இது பண்ணிட்டு இருப்பாளே தவிர யோகத்தினால தன்னுடைய சரீரத்தை விட்டான்னுட்டு ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு அது. பட் தே ஸ்டே வித் தேர் தர்மபத்னி. இந்த ஆசிரமங்கள்ல எல்லாமே அவ தர்மபத்னிகளோட இருக்கா. அதனால இட் இஸ் பாசிபிள் ஏதாவது ஒரு அன்பயத்துல இந்த குழந்தை பிறந்திருக்கலாம், ஏதாவது ஒரு குலத்துல பிறந்திருக்கலாம். அதனால ஏதது பௌரவானாம் அந்தியம் குலவிரதம் அஸ்தி அது என்ன அப்படின்னு ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ற. அவனேஷு ரசாதிகேஷு பூர்வம் க்ஷிதி ரக்ஷார்த்தம் உஷந்தி ஏ நிவாசம் நியத ஏகபதிவிரதானி பஷ்சாத் தருமூலானி கிரகீபவந்தி தேஷாம். சிம்பிள் ஸ்லோகம். பவனேஷு ரச அதிகேஷு பவனேஷு பூர்வம் க்ஷிதிரக்ஷார்த்தம் ஏ நிவாசம் உஷந்தி. முக்கியங்க க்ஷிதிரக்ஷார்த்தம்ங்கிறத போட்டுண்டர். புருவம்சத்தினுடைய ஒரு மேன்மையான குணத்தை இங்க வந்து காண்பிக்கிறார்.
எதுக்காக அவ பவனங்கள்ல இருந்துருந்தா அப்படின்னா, பவனேஷு, அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகள், அந்த மாளிகைகள்ல என்னென்னலாம் அவளுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னா, ரச அதிகேஷு, ரசம் போகத்துக்குண்டான பலவிதமான விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாளிகையில். ஸோ ரச அதிகேஷுங்கிறச்சே, ரசம்ங்கிறது ஒரு ராகம், ஷிங்காரம், அல்லது அஞ்சு விதமான சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணுமோ அதனுடைய ஒரு ஆதிக்கம் இருந்தது. அந்த ஒரு ஏராளத்தனம் அந்த இருக்கக்கூடிய பவனேஷு மாளிகைகளில் பூர்வம் முன்னாடி எந்த ராஜாக்கள் கிருதிரக்ஷார்த்தம் உஷந்தி, போகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவ இல்லை, பூமியை பரிபாலனம் பண்றதுக்காக அந்த மாளிகையில உட்கார்ந்துட்டு இருந்தா. சோ கிருதிரக்ஷார்த்தம், பூமியை காப்பாற்றுவதற்காக எந்த ராஜாக்கள் நிவாசம் உஷந்தி, அதாவது வாசம் செய்தார்களோ, உஷந்தின வந்து விரும்புகிறார்களோன்னு அர்த்தம், வாஞ்சந்தி இத்தியர்த்தா. ஓகே, ஸோ எவர்கள் பவனேஷு மாளிகைகளில் க்ஷிதிரக்ஷார்த்தம் நிவாசம் உஷந்தி, பூமியை காப்பாற்றுவதற்காக நிவாசம் இருப்பது என்பதை விரும்புகிறார்களோ, நது போகார்த்தம் இத்தியர்த்தா, அவர்களே தேஷாம் என்னாச்சு, தருமூலானி கிரகி பவந்தி, பஸ்சாத்து பிறகு அப்படிங்கிறச்சே வார்த்தக்கே, அல்லது வானப்பிரஸ்தாசிரமத்துக்குன்னுட்டு அவ போகிறச்சே, என்னாகிறது அவர்களுக்கு, தருமூலானி மரத்தினுடைய ஒரு அடிவாரம், அதுதான் வந்து கிரகி பவந்தி, அந்த மரத்தினுடைய அடிவாரத்துல இருக்கிறச்சே அவ என்னன்னா, நியத ஏகபதி விரதானி தருமூலானி, அந்த அந்த தரு மூலத்துல அவ வீடுகளாக அந்த மரங்களை ஆக்கினப்போ அந்த வீடுகள் வந்து மேலும் எப்படி இருந்ததுன்னா, ஏகா பதிவிரதா எத்திர, அப்பேற்பட்ட வீடுகளில் எந்த வீட்டுல நியதம் நியமத்தோட இருக்கக்கூடிய ஏகா ஒரே ஒரு பதிவிரதா தர்மபத்னியோட அவ எந்த வீட்டுல இருக்காளோ, எந்த மரத்தினுடைய அடிவாரங்களை வீடுகளாக ஆக்கினார்களோ. ஸோ வாட் இஸ் தட் மீன், அந்தப்புரத்துல மாளிகையில ஏராளமான மனைவிகள் இருந்தாலும் பதிவிரதாவாக தர்மபத்னியாக எந்த ஒரு மனைவி இருக்காளோ அவளை மட்டும் இங்க இந்த வீட்டுல அவ வச்சுருக்கா, எங்கன்னா இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு ஐஷன் வர. எல்லாருமே வரணுங்கிற அவசியம் இல்லையே, எவ்ரிபடி நீட் நாட் பி ஆஸ் லாயல் டு திஸ் கிங். ஆனா தர்மபத்னின்னு யாரு வந்து அந்த எல்லா சம்ஸ்காரங்கள்லயும் இவ வந்து கூட உட்காந்துட்டு இருக்காளோ, தர்மத்தை அந்த கார்ஹபத்திய அதாவது கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்து எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒருத்தி தான் யாகத்துக்கு வந்து ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு பண்ணக்கூடியவளுக்கு ஒருத்திக்கு தான் ஸ்தானம் கொடுத்துருப்பா, அவ தான் வந்து இவாளோ வானப்பிரஸ்தத்துக்கும் தொடர்ந்து வருவா, அப்படி இருக்கக்கூடிய ராஜாக்கள் தான் இந்த புருவம்சத்துல இருந்தா. ஸோ அஸ்தி ஏஷாம் குலவிரதம், இதுதான் இந்த குலத்தினுடைய ஒரு விரதம் என்னன்னா, எவர்கள் க்ஷிதி ரக்ஷார்த்தம் பூமியை ரட்சிப்பதற்காக ரச அதிகேஷு போக விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பவனேஷு மாளிகைகளில் பூர்வம் முன்பு நிவாசம் உஷந்தி இருப்பதற்கு ஆசைப்பட்டார்களோ, தேஷாம் அவர்களுக்கு பஷாத்து பிறகு தருமூலானி கிரகி பவந்தி, மலை அடிவா மரத்தினுடைய மூலம் ரூட் இருக்கே அதுதான் வந்து கிரகி பவந்தி வீடுகளாக ஆகின்றன. அந்த வீடுகள் எப்படின்னா, நியத நியமத்துடன் கூடின ஏகா ஒரே ஒரு பதிவிரதா எங்கு இருக்கிறார்களோ அந்த வீடுகளாக ஆகின்றன, அப்படிப்பட்ட வீடுகளாக ஆகின்றன. புரியுறதா அந்த இடத்துல? இங்க என்ன அலங்காரம் ரூபகம்மா, கிரக இவ ஆச்சரத்தின்னுட்டு அந்த இடத்துல லுப்தோபமா, கிரகி பவந்தி தருமூலானி கிரகி பவந்திங்கிறச்சு லுப்தோபமா எடுத்துக்கணும். ரூபக அலங்காரம்னு சொல்றார், எனக்கு அது சரியா வரல, அதை விட லுப்தோபமா பெட்டர். பிரகாசம் ந புனஹ ஆத்மகத்யா மானுஷாணாம் ஏஷ விஷயஹ, ந புனஹ ஆத்மகத்யா மானுஷாணாம் ஏஷ விஷய, இந்த ஏஷ விஷயங்கிறது அந்த மாரீச்ச ஆசிரமத்தை குறிக்கிறது. சோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மனசுல சொல்லிண்டா,
ரைட்டா? ஸோ இப்போ கனெக்ஷன் எங்க பாத்துக்கணும், தாபசி வந்து புருவம்சா அயம், இவன் முனிகுமாரன் இல்ல, இவன் புருவம்சத்து குழந்தை அப்படின்னு சொல்றச்சே, புருவம்சத்து ராஜாக்கள் எல்லாருமே மனுஷியர்கள், மனுஷியர்கள்னால சுலபமாக வானப்பிரஸ்தத்துக்குன்னுட்டு வந்து இங்க அடைக்கலம் அடைய முடியாது. அப்போ இந்த இடமானது ஏஷகா விஷயகா, விஷயகான தேச விசேஷகா, இந்த மாதிரி மரீச ஆசிரமம்ங்கிறது ஆத்மகத்யா ஸ்வ இச்சையா, தன் இஷ்டப்படி வானப்பிரஸ்தத்துக்குன்னு வரக்கூடிய ராஜாக்கள் மனுஷியர்களினால் அடைய முடியாத ஒரு இடமாச்சே இது. ஸோ அப்போ ஆத்மகத்யா மானுஷானாம் ஏஷகா விஷயகா ந புனகா, இது வந்து மனுஷியர்களினால் தன்னுடைய இச்சையினால் அடையக்கூடிய ஒரு இடமாக தோணவில்லையே எனக்கு. அப்போ எப்படி புருவம்சத்து குழந்தைங்கிற தாபசி? தாபசி யதா பத்ரமுகோ பணதி அப்சரஸ் சம்பந்தேன அஸ்ய ஜனனி அத்ர தேவகுரோஹ தபோவனே பிரசூதா. இங்கே தான் வந்து யதா ய பத்ரமுகா பணதி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி தான். அதனால அப்சரஸ் சம்பந்தேன, அப்சர ஸ்திரீயனுடைய ஒரு சம்பந்தத்தினால, அஸ்ய ஜனனி இவளுடைய அம்மா சகுந்தலாங்கிறவள், அத்ர இங்கேயே தான் தேவகுரோஹோ தபோவனே பிரசூதா, தேவர்களுடைய குருவான பிருஹஸ்பதி அல்லது மரீச்சையா அவருடைய ஆசிரமத்தில் பிறந்தாள். மரீச்ச ஆசிரமத்தில் தானே அவ பிறந்தா சகுந்தலா? கதை தேவகுருன்னா காஷ்யபரனுடைய ஒரு ஆசிரமத்துல பிரசூதாங்கிறச்சே பெற்றெடுத்தாள் இந்த குழந்தை. ஸோ இவளுடைய அம்மா வந்து பிறந்தாள் இல்லை, அப்சரஸ் சம்மன் பிரசூதா கேன் பி போத். அதனால எனக்கு சந்தேகம் வருது, ஏன்னா அப்சர சம்பந்தம் எதுக்கு சொல்லணும் இப்போ ஒரு நிமிஷம் இரு. ஸோ இவ அம்மாவுக்கு வந்து அப்சர ஸ்திரீயனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த குழந்தையினுடைய ஜனனி அஸ்ய ஜனனி அப்சர சம்பந்த காரணாத்துன்னு எடுத்துக்கோ, அந்த திருத்தியாவை வந்து ஹேத்து வச்சுக்கோ. ஸோ அப்சர சம்பந்தேன அப்சரசனுடைய ஒரு சம்பந்தம் இருந்த காரணத்தினால இவ அம்மா இங்கு வந்து இந்த தபோவனத்தில் பிரசூதா இந்த குழந்தைய பெற்றெடுத்தாள். ஓகே, ஸோ பிரசூதான ஷி கேவ் பர்த். ஓகே ராஜா. ராஜா அபவாரியா அந்த த்விதீயமிதம் ஆஷா ஜனனம். இது ரெண்டாவது எனக்கு வந்து ஆசையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புருவம்சம்னு சொன்னது, ரெண்டாவது வந்து அப்சர சம்பந்தம் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு அந்த கதை தெரியுமோ இல்லையோ முன்னாடி. அதனால இது வந்து அபவாரியா. ஸோ பக்கத்துல சொல்றான், யாருக்கும் மற்றவாளுக்கு கேட்காது, ஆடியன்ஸ்க்கு கேட்கும். பிரகாஷம் அதசா தத்ர பவதி கிம் ஆக்ஷ்ய ராஜர்ஷேஹ பத்னி. எந்த ராஜர்ஷியினுடைய பத்னி? ஸோ அவளுடைய பேர் என்னன்னு நேர கேட்க முடியாதோ இல்லையோ, அநாகரிகமா போயிடுமே. அதனால எந்த ராஜர்ஷியினுடைய பத்னி இவள் அப்படின்னு கேட்டுக்கிறார். தாபசி கஸ்தஸ்ய தர்மதார பரித்யாகினோ நாம சங்கீர்த்தயிதும் சிந்தயிஷ்யதி. அவனுடைய தர்மதார பரித்யாகினா, தன்னுடைய தர்ம பத்னிய வந்து பரித்தியாகம் பண்ண அந்த ராஜாவனுடைய பேரை யாராவது யோசிப்பாளா சொல்றதுக்கு அப்படிங்கிறா. சங்கீர்த்தயித்தும் கஹ சிந்தயிஷ்யசி, கஹ வததி பக்ஷியதிங்கிறது கிடையாது, சொல்றதுக்கு கூட எவன் யோசிப்பான்னு கேட்கறான். தன்னுடைய தர்ம பத்னியை பரித்தியாகம் பண்ணவனாச்சே அந்த துஷ்யந்தன். யாரு தஸ்ய அந்த தர்ம பத்னியை பரித்தியாகம் செய்தவனுடைய நாமாபி, நாமத்தை கூட எடுத்துக்கணும் அங்க, நம்ம சேர்த்துக்கலாம். சங்கீர்த்தயித்தும் அபி, அதை சொல்லுவதற்கு கூட இக்கா சிந்தயிஷ்ய, யார் யோசிப்பா. ராஜா. ராஜா ஸ்வகதம் இயங்கலு கதா மாமேவ லக்ஷீகரோதி யதி தாவத் அஸ்ய சிசோஹ மாத்திரம் நாமத்தை பிருச்சாமி குத்துமுல்ல நினைச்சு குறுகுறு கூம்பா, என்னதானே குறிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, வேற ஏதோ குழந்தையா கூட இருக்கலாமோ இல்லையோ. ஆனா அவனுக்கு என்ன தோன்றது, இயம் கதா இந்த கதையும் என்னையே குறிச்சு சொல்ற மாதிரி இருக்கே எனக்கு. எதிதாவதஸ்ய சிசோஹோ மாதரம் நாமதா பிருச்சாமி, ஒருவேளை இந்த குழந்தையனுடைய அம்மா அவனுடைய பேரை நான் கேட்டேன்னா, அதவா உடனே ஆக்ஷேபம் அந்த இடத்துல, சிச்சி
அது வந்து ஒரு தவறான காரியம் இல்லையா? அனார்யா பரதார வியவஹாரா, மாற்றான் மனைவியை பற்றி கேட்பதுங்கிறது அனார்யா, இட் இஸ் அன் இக்னோபிள் தாட் அப்படின்னு தானே தன்னை தடுத்துட்டுறான். இவன் அம்மா பேரை வேணா கேட்டுக்கலாமான்னு ஒரு சபலம், தன்னை பத்தி தானோ சகுந்தலாவோ அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருமோ இல்லையோ, அதனால அவன் அடக்கிக்கிறான். தட்ஸ் அ வெரி தப்பான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னொரு தாபசி போனாலும் ஒரு இதை பொம்மையை எடுத்துன்னு வர்றதுக்காக அவ வந்து உள்ள நுழையறா. இப்போ பிரவிஷ்ய மிருண் மயூர ஹஸ்தா, மண்ணினாலான ஒரு மயூரம் பீகாக், அந்த மயில வந்து மண் பொம்மை மயில் பொம்மைய கையில எடுத்துட்டு வரா. தாபசி சர்வதமனா சகுந்த லாவண்யம் பிரேக்ஷஸ்வா. சகுந்த லாவண்யம் கரெக்டா பிரிக்கணும் அப்படி. அதனால ஏன்னா சகுந்தனா பறவை, பறவையினுடைய அழகை பார் அப்படின்னு சொல்றா. ஆனா சகுந்த லாவண்யம்னு ஒருவேளை சொல்லியிருந்தான்னா அந்த குழந்தைக்கு வந்து காது இதுவாகாது. சகுந்த லாவண்யம் பஷ்ய அப்படின்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். அப்போ குழந்தைக்கு உடனே அது வந்து அம்மாவோட பேரை கேட்டுருத்தோல்லையும், அதனால அது வந்து சதிருஷ்டிக்ஷேபம். எங்க எங்க அம்மா வந்துட்டாளா, அம்மா வந்துட்டா, பிரேக்ஷஸ்வங்கிறது காதில் விழுந்தது. குழந்தையினுடைய பிஹேவியர் பார்க்கணும். சகுந்தலாவண்யம் பஷ்ய, நடுவில் ஒரு 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 போர்ஷன் இருக்கிறதே அது வந்து காதில் போட்டுக்கல. சகுந்தலாங்கிறது காதில் விழுந்தது, பிரேக்ஷஸ்வங்கிறது காதில் விழுந்தது. உடனே அம்மா எங்கன்னு தேடுறது குழந்தை, அவ்வளோதான். எல்லாத்தையும் கேட்டுக்காது, முழுக்க கேளுடா அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லணும் குழந்தைகிட்ட. குழந்தைகளோட இதுவே ஒரு பிஹேவியர் எப்படின்னா, ஆட்டிடியூட் எப்படின்னா, முதல் ரெண்டு வார்த்தையை கேட்டுக்கும், அப்புறம் கடைசியில் முடிக்கிறச்சியே கேட்டுக்கும், நடுவில் எல்லாத்தையும் கோட்ட விட்டுருங்க. நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டு அதுக்கு சொல்லணுமா இல்லை? அதை அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து காமிச்சிருக்காருங்க. ஸோ தாபசி வந்து என்ன சொல்றா, சர்வதமன சகுந்தலாவண்யம் பஷ்ய அப்படிங்கிறா, பிரேக்ஷஸ்வங்கிறா. குழந்தை உடனே சதிருஷ்டி க்ஷேபம், குத்ரவா மம்ம மாதா, எங்க அம்மா அப்படின்னு கேக்குறது. உபே உபே நாம சாதிருஷ்யேன வஞ்சிதோ மாத்ருவத்சலா. நாம சாதிருஷ்யேன, அந்த பேரனுடைய ஒரு சாதிருஷ்யத்தினால மாத்ருவத்சலா, அம்மாவனிடத்துல ஒரு ஆசை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இந்த குழந்தை வஞ்சிதா ஏமாற்றப்பட்டுட்டான். மயிலுடைய அழகை பார் என்று கூறப்பட்டாய். நான் சகுந்தலாவை பத்தி பேசலவா? ராஜா ஆத்மகதம் கிம் வா சகுந்தலா இத்தியஸ்ய மாதுகு ஆக்யா சந்தி புனஹ நாமதேய சாதிருஷ்யானி அபி நாம மிருகத்ரிஷ்ணிகா இவ நாம மாத்திர பிரஸ்தாவோ மே விஷாதாய கல்பதே. இவனுக்கு அடிச்சுக்கிறது என்ன சகுந்தலாவா, நிஜமாவே இந்த குழந்தையோட பேரு அம்மாவோட பேரு சகுந்தலாவா? கிம்வா அஸ்ய மாதுஹு ஆக்யா, இந்த குழந்தையினுடைய அம்மாவின் பெயர் சகுந்தலாவா? சந்தி புனர் நாமதேய சதிருஷானி, ஆமா அப்படியே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டே வரான். சிச்சி இல்லை, பல பேருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி சகுந்தலான்னு பேர் இருக்கலாமோ இல்லையோ, இது ஒண்டிதான் சகுந்தலாவா? அபி நாம மிருகதிருஷ்ணிகா இவ, ஒரு காணல் நீரை போல் நாம மாத்திர பிரஸ்தாவகா, வெறும் பெயர் மாத்திரம் கேட்ட மாத்திரத்துல, பெயர் ஆரம்பிச்ச மாத்திரத்திலேயே மே விஷாதாய கல்பத்தே, எனக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கறதே. காணல் நீர் எப்படி ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஜலம் இருக்குங்கிற மாதிரி காமிச்சதுன்னா உடனே கிட்டக்க போறச்சே நமக்கு வந்து ஒரு துக்கம் வருமோ இல்லையோ, அந்த மாதிரி காணல் நீரை போல் இந்த நாம பெயரை மாற்றம் சொல்வதுங்கிறது எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கே, மே விஷாதாய கல்பத்தே. அழகான மயிலானது மே ரோச்சதே, எனக்கு பிடிச்சிருக்கு, குடுங்கோ அப்படின்னு சொல்றா. இது கிரீடனக்கம் ஆதத்தே சொல்லல, அந்த விளையாட்டு பொருள் எடுத்துக்கிறான் குழந்தை. பிரதமா விலோக்கிய ச உத்வேகம்
அஹோ ரக்ஷா கரண்டகம் அஸ்ய மணிபந்தே ந திருஷ்யதே. ரக்ஷா கரண்டகம்னு அந்த ரக்ஷைக்காக வந்து கையில குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு கடா ஒரு வளையல் மாதிரி ஒன்று போட்டிருக்கா, பிரேஸ்லெட் மாதிரி. அது வந்து காணுமே மணிபந்தே, மணிபந்தேங்கிறது அந்த எல்போல, எல்போல வந்து அவனுக்கு ந திருஷ்யத்தை அது காணுமே, அது கீழே விழறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எபிசோடு இது. ராஜா ராஜா அலமலம் ஆவேகேன நனு இதம் அஸ்ய சிம்மசாவ விமர்தாத் பரிப்ரஷ்டம் இதி ஆதாதும் இச்சதி. அலமலம் ஆவேகேன, ரொம்ப பரபரப்பு வேண்டாம், தோ இங்கே தான் இருக்கு அஸ்ய இந்த குழந்தையினுடைய சிம்மசாவ விமர்தாது, சிங்கக்கோட்டியோட சண்டை போடுறச்சே பரிபிரஷ்டம் விழுந்துருத்து, இதி ஆதாத்து மிச்சத்தி, அதை எடுக்க போறான், அதுக்குள்ள அவ ரெண்டு பேருமே மாகலு இதம் அவலம்பிய, அதை எடுக்காத எடுக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அவன் எடுத்துட்டான் கையில, கதம் கிரகீதம் அனேன, ஷோ எடுத்துட்டானே, இதி விஸ்மயாது உரோநிஹித ஹஸ்தே பரஸ்பரம் அவலோகயதா, தன்னுடைய மார்பிள கையை வச்சுட்டு ரெண்டு தாபசிகளும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறான், என்ன எடுத்துட்டானே இவன் அப்படின்னு, ஏன் ஆச்சரியங்கிறது மேலதான் தெரியும். ராஜா ராஜா கிமர்த்தம் பிரதிஷித்தா ஸ்மஹ. ஏன் எதுக்கு என்ன தடுத்தேள் அப்படின்னு கையில அந்த கடா வளையல எடுத்துட்டு கேட்கறான். பிரதமம் பிரதமா ஷுணோது மகாராஜா ஏஷா அபராஜிதா நாம ஔஷதி அஸ்ய ஜாத கர்ம சமயே பகவதா மாரீச்சேன தத்தா ஏதாம் கிள மாதா பிதரௌ ஆத்மானஞ்ச வர்ஜயித்வா அபரஹ பூமி பதிதாம் ந கிருண்ணாதி. ஸோ இது வந்து என்னன்னா, ஸ்ருணோது மகாராஜா கேளுங்கோ இதனுடைய கதையை என்னன்னா, இவனுடைய இது மோது ஜாதகர்மா நடக்கிறச்சே ஜாதகர்ம சமயே பகவதா மரீச்சேன மரீச் மகர்ஷியினால் கொடுக்கப்பட்டது இது, அபராஜிதாங்கிற பெயரை கொண்ட ஒரு ஔஷதிகி. ஔஷதிகிங்கிறது இட்ஸ் இது ஒரு ஹர்ப் மாதிரி அது, மேபி அதில் சேர்த்திருக்கா என்னன்னு தெரியல, அல்லது அந்த அந்த ஒரு இதனால பண்ணப்பட்ட ஒரு வளையலா இருக்கலாம் இல்லையா, தங்கங்கங்கம் இல்லை, வெறும் இந்த ஒரு ஹர்ப்னால பண்ணப்பட்டது, ஒரு ஔஷதி செடி, ஓஷதி செடியினால மருந்து செடியினால பண்ணப்பட்ட ஒரு வளையல், அதை வளைச்சு போட்டிருக்கார் அவனுக்கு ஒரு ரக்ஷாக்காக. ஏதாம் கிள மாதா பிதரோ ஆத்மானம் ச வர்ஜயித்வா, அம்மா அப்பா அந்த குழந்தை, அதை தவிர வேறு யாருமே அதை தொடக்கூடாது. அபரஹா பூமி பதிதாம் நகிருண்ணாதி, பூமியில அது விழுந்துருத்துனா அந்த பூமியிலிருந்து அதை வேற யாரும் எடுக்கக்கூடாது, யாரை தவிரன்னா அம்மா அப்பா அந்த குழந்தை, அதை கிருண்ணாதி. அப்ப ராஜா கேட்கிறான், சரி எடுத்துட்டான்னா அப்ப என்னாகும், அப்போ ததஸ்தம் சர்ப்பகா பூத்வா தசதி, சர்ப்பகா பூத்வா ததஹா, பிறகு அந்த ஓஷதி செடியினால பண்ணப்பட்ட அந்த காப்பு இருக்கே அது வந்து சர்ப்பகா பூத்வா அதுவே பாம்பாக மாறி, தம் தசதி தம்னு எடுப்பவனை, யஹா கிருண்ணாதி தம், அவனை தசதி கடிக்கும். ஓகே. ராஜா ராஜா அத கிருண்ணாதி ஸோ அப்படி அதான் அத கிருண்ணாதினா எடுத்தான்னா என்னாகும், அதுக்கு அவ சொல்றா பிரதமா ததஹா. ததஹா தம் சர்ப்போ பூத்வா தசதி. ராஜா ராஜா பவதீப்யாம் கதாசித் அஸ்யாஹ பிரத்யக்ஷீகிருதா விக்ரியா. அஸ்யாஹா விக்ரியா கதாச்சித் பிரத்யக்ஷீகிருதா, அஸ்யாஹாங்கர்ச்சே ஓஷத்யாஹா, இந்த ஓஷதியினுடைய ஒரு விக்ரியா ஆபத்தான செயலானது உங்களால் பார்க்கப்பட்டதா, நீங்க பிரத்யக்ஷமா பார்த்தேடான்னு கேட்கிறான். அநேகஷஹ, உபே அநேகஷஹ பல முறை பார்த்திருக்கோம். ராஜா சஹர்ஷம் ஆத்மகதம் கதமிவ சம்பூர்ணமபி மே மனோரதம் ந அபிநந்தாமி இதி பாலம் பரிஷ்வஜதே. இப்போ அவனுக்கு வந்து ரொம்பவே அவனுடைய மனோரதம் ஃபுல்லா வந்து இதுவான மாதிரி இருக்கு அவனுக்கு இல்லையா, சம்பூர்த்தி அடைஞ்சுட்டா மாதிரி இருக்கு. சம்பூர்ணமபி மே மனோரதம் அப்படிங்கறச்சே அந்த தனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு புத்திரன் அடைஞ்சிட்டான். அங்க முன்னாடி நிபாபாஞ்சலிகின்னு சொன்னாரோ இல்லையோ, குழந்தை இல்லாததுனால என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து ஒரு நிவாபாஞ்சலியா தன்னுடைய அஸ்ருவை கொடுப்பா அப்படின்பாளு, என்னுடைய கண்ணீர்னால நான் அவளுக்கு வந்து நிவாபாஞ்சலி கொடுக்கறேன்னு சொல்லுவாமா, 6வது அங்கத்துல இருக்கும் அது. எனிவே ஸோ இப்போ வந்து
கதமிவ இப்போ அவனுக்கு அந்த அதை பார்த்த உடனே அப்பா அம்மா குழந்தை தவிர வேற யாருமே அதை கையால் எடுக்க முடியாதுன்னு உடனே அவனுக்கு இன்னும் தீர்மானம் ஆயிடுறது தன்னுடைய குழந்தையா தான் இருக்கணும் இதுன்னுட்டு. அதனால கதமிவ சம்பூர்ணமபி மே மனோரதம் ந அபிநந்தாமி, எனக்கு வந்து மனோரதம் பூர்த்தி அடைஞ்சுடுத்து ஆனாலும் எனக்கு வந்து நம்ப முடியலையேங்கிறான். ந சம்பாவயாமி ந அபிநந்தாமி, என்னால் நம்ப முடியும் இப்போ எல்லா விஷயமும் எனக்கு வந்து இதுவாயிடுத்து அப்படிங்கிறான். மேல இதி பாலம் பரிஷ்வஜதே அப்படின்னு குழந்தைய வந்து அணைச்சுக்கிறான். த்விதீயா த்விதீயா சுவ்ரதே ஏஹி இமம் விருத்தாந்தம் நியம வியாபிருதாயை சகுந்தலாயை நிவேதயாமா. இதோட நிறுத்திப்போம். ஏன்னா அவ ரெண்டு பேரும் என்ன பண்றான்னா, தாபசிகள் ரெண்டு பேரும் இந்த கதையை கேட்ட உடனே இப்போ வந்து அவன் கையால பிரத்யட்சமா அவன் எடுக்கிறத பார்த்துட்டானோ இல்லையோ, பார்த்துட்டாளோ இல்லையோ, அதனால இவாளுக்கு போய் இப்போ உடனே சகுந்தலாட்ட சொல்லி ஆனோம் இது வந்து இவன் தான் அவ அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஊகம் வந்துடுதோ இல்லையோ அவளுக்கு. ஸோ சுப்ரதே ஏஹி நிவா இமம் விற்த்தாந்தம் இந்த கதையை, நியம வியாபிருதாயை தன்னுடைய நியமங்களில் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய சகுந்தலாவிடம் போய் சொல்லுவோம் அப்படின்னு அவ கிளம்பிடுறான். ராஜாவையும் இவனையும் விட்டுட்டும், ஏன்னா ராஜா வந்து அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த குழந்தைய. ஸோ விட்டுட்டு போகலாங்கிற ஒரு இதில் அவ போய் சொல்றான் சகுந்தலாட்ட. இப்போ சகுந்தலா